உள்ளே வந்த ரசிகர் மூன்றாவது போட்டி நடப்பதில் சிக்கல். பிசிசிஐக்கு வந்த புதிய பிரச்சனை. அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது T20 போட்டி ராஞ்சியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்கள் எடுத்தது. அதன் பின்னர் விளையாடிய இந்திய அணி 17.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2 புள்ளிகளை பெற்று வெற்றி கண்டுள்ளது. மேலும் அதில் குறிப்பாக முழுநேர T20 அணி கேப்டனாக ரோஹித் சர்மா வெற்றி வந்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் இந்த போட்டிகளில் இளம் வீரர்களை அதிக அளவில் பயன்படுத்தியதற்கு ரோஹித்தின் மீது தனி கவனமும் சென்றுள்ளது. இந்த நிலையில்தான் இரண்டாவது போட்டியின் போது ரோஹித்திற்காக ரசிகர் செய்த விஷயம் வைரலாகி வருகிறது. நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ரன் ரேட்டை குறைக்க ரோஹித் சர்மா அங்கும் இங்குமாக பதற்றமாக சுற்றி வந்தார். அப்போது திடீரென்று மைதானத்திற்குள் நுழைந்த ரசிகர் ஒருவர் ரோஹித் சர்மாவை நோக்கி வேகமாக ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மிகுந்த பாதுகாப்புகளுடன் ரசிகர்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி ரோஹித்திடம் அந்த ரசிகர் சென்று விட்டார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ரோஹித் சர்மாவை அவர் தொடவில்லை. பயபப்புலில் இருப்பதை உணர்ந்த அந்த ரசிகர் காலில் மட்டும் விழுந்து வழங்கினார். இவற்றையெல்லாம் சற்றும் எதிர்பாராத ரோஹித் சர்மா ஆச்சரியத்தில் தயவு கூர்ந்து எழுந்து சென்று விடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் நிலைமை சரியானது. இந்த சம்பவம் வேடிக்கையாக அமைந்த போதும் தற்போது பிசிசிஐக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை அந்த ரசிகர் ரோஹித் சர்மாவை தொட்டிருந்தால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் சிறிய விதிமீறல்கள் கூட பெரும் தொடர்களையே நிறுத்தும் அபாயம் ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமையானால் IPL தொடர் கூட சிறிய விதிமீறலால் தான் தடை ஏற்பட்டது. எனவே இனி வரும் நாட்களில் இதுபோன்று நடக்காமல் இருக்க பிசிசிஐ தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் அந்த ரசிகர் அவரை தொடவில்லை என்றாலும் அதுவரைக்கும் ரசிகர் ஒழுங்காக இருந்தார். ஆனாலும் கூட இருவருமே மாஸ்க் அணியாத அந்த சமயத்தில் அந்த ரசிகர் ரோஹித் சர்மாவின் பக்கத்தில் நெருங்கியதால் இதனால் ரோஹித் சர்மாவிற்கு கொரோனா பரிசோதனை நடைபெறவுள்ளது. ஒருவேளை அந்த கொரோனா பரிசோதனையில் ரோஹித் சர்மாவிற்கு கொரோனா தொற்று பரவியிருக்குமேயானால் இந்த போட்டி தடைபடவும் ஏன் அடுத்து தொடங்க உள்ள டெஸ்ட் தொடர் கூட சேர்ந்து தடைபட வாய்ப்புள்ளது என்று தற்போது பிசிசிஐ அதிகாரிகள் புலம்பி வருகின்றனர். இதனால் ரோஹித் சர்மாவின் கொரோனா பரிசோதனை முடிவிற்காக ஒட்டுமொத்த பிசிசிஐ நிர்வாகிகளும் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றனர். சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.